திருப்பதி அருகே தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை சார்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவபிரகாஷிடம் கேட்கலாம். சிவபிரகாஷ், ஆர்ப்பாட்டம் குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கடந்த வாரம் தேர்வு எழுதுவதற்காக ஆந்திரா சென்றிருந்த தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்கள் அங்கு உள்ள சுங்கச்சாவடியின் தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அங்கு தேர்வுக்கு எழுத சென்றிருந்த மாணவர்கள் திரும்ப வரும்போது அந்த சுங்கச்சாவடியில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களால் வழக்கம் போல அந்த பாஸ்டாக் மூலமாக அந்த பணத்தை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அவர்களை அந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் வைத்திருந்த அவர்களது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணமாக தமிழக மாணவர்களை 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தியதன் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு மோதலில் முடிவடைந்தது. அப்போது தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்களையும் அந்த சுங்கச்சாவடியில் கடந்து செல்ல முயன்ற தமிழகத்தை சார்ந்த வாகனங்கள் அனைத்தும் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்து சிலரால் சூறையாடப்பட்டது, அடித்து நொறுக்கப்பட்டது, அங்கிருந்த மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனை கண்டித்து இன்று நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை சார்பாக சென்னை உயர்நீதிமன்ற வாயிலில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அப்போது அங்கிருந்த இது போல தாக்குதலில் ஈடுபட்ட அங்கிருந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீதும் அதே போல அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத ஆந்திர காவல்துறையை கண்டித்தும் அவர்கள் கோஷம் எழுப்பி இந்த போராட்டத்தை நடத்தி முடித்தனர். Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.